ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். வீரத்துறவியின் ஞானமலர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ஞானமலர் புத்தகத்திலே வீரத்துறவி ஸ்ரீ ராமகோபாலன் அவர்கள் உதாரணங்கள் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். அந்த கட்டுரை இன்றளவும் மிக மிக பொருத்தமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் அறியலாம். ஏன் சொல்கிறேன்னா, சமீபத்தில் நம்முடைய பாரத அரசு, மோடி அரசு புதுடெல்லியிலே புதிய பாராளுமன்ற வளாகத்தை கட்டுவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். அதற்கு ஏகப்பட்ட எதிர்ப்பை பார்க்கின்றோம். எதிர்கட்சிகள், தேச விரோத சக்திகள், இன்னும் பலர் இப்போது தேவையா, கொரோனா காலத்தில் இது தேவையா, இதற்கு இவ்வளவு செலவு செய்ய வேண்டுமா என்றெல்லாம் ஏதோ புடம்போட்ட தங்கம் போல் தங்களுடைய குறைகளை கொட்டி கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளங்களிலும் மேடைகளிலும். ஆனால் காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் ஏன் இந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை இப்போது கட்டுவதை எதிர்க்கிறார் என்று சொன்னால், அங்கே எதிர்காலத்திலே இப்போது இருக்கின்ற வசதியை விட 543 என்பதை விட இரு மடங்காக எதிர்காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் வருவார்கள். அவர்கள் அங்கே வந்து அமர்ந்து பேசுவதற்கும் பிறகு தங்குவதற்குமான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றன. ஏனென்று சொன்னால், காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு தேசிய அரசு மத்தியிலே வந்த காரணத்தினாலே நாட்டுக்கு எது நல்லது என்பதை உணர்ந்த ஒரு தலைவர் இன்றைக்கு நமக்கு பிரதம மந்திரியாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் இந்த முன்னெடுப்பை செய்கின்றார். ஏனென்றால், எப்போதோ சுதந்திரம் வாங்கிய காலகட்டத்தில் மந்திரியாக இருந்தவர்களுடைய வாரிசுகள் கூட இன்றைக்கும் அந்த மந்திரிகள் எந்த பங்களாவில் வசித்தார்களோ அதை தொடர்ந்து கையகப்படுத்தி வசித்து வருகிறார்கள், வாடகை கொடுப்பதும் இல்லை. அப்படி பழைய காங்கிரஸ்காரர்கள் ஆக்கிரமித்த கட்டடங்கள், அரசு கட்டிடங்கள் இன்னும் ஏராளமாக அவர் கையில் இருக்கின்றது. வாடகை சரியாக கொடுப்பதில்லை, அதற்கான பராமரிப்பு செலவு எக்கச்சக்கம் ஆகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் யாரும் மந்திரியாகவும் இல்லை, அரசாங்க பொறுப்பிலும் இல்லை, என்றாலும் ஆக்கிரமித்து இருப்பதால் இது அரசுக்கு தண்ட செலவாக வருகிறது என்பதால் இந்த அரசு அவர்களை காலி செய்ய சொல்கிறது, நோட்டீஸ் அனுப்பியுள்ளது, காலி செய்து வருகிறது. எதிர்காலத்தில் இப்படி இடத்தை அடைத்து செலவு வராமல் இருப்பதற்காக பக்குவமான ஒரு கட்டத்தை கொண்டு வருகிறது. இப்படி நடக்கும் என்பதை தெரிந்துதான் வீரத்துறை அவர்கள் இந்த உதாரணம் கட்டுரையில் சொல்லுகின்றார். இப்போதும் இருப்பது போலவே 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் கட்டுரை எழுதும்போது கூட என்ன சொல்லுகின்றார், மத்திய பிரதேச முதல் மந்திரியாக இன்றுள்ள ஸ்ரீ சேத்தி டெல்லியில் ஒதுக்கப்பட்ட தனது பழைய பங்களாவை காலி செய்யவில்லை. மத்திய பிரதேசம் வந்த பின்னும் கூட ஸ்ரீ சேத்தி டெல்லி பங்களாவை காலி செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு இப்படி பல்வேறு உதாரணம் சொல்லுகின்றார். சிக்கனத்தை பற்றி வலியுறுத்துவர் வங்காள முதல் மந்திரி SS ரே. யூனியன் கேபினட் மந்திரியாக டெல்லியில் இருந்தபோது வசித்த பங்களாவை இன்னும் காலி செய்யவில்லை. இப்படி அரசாங்கத்துக்கு தேவையில்லாத செலவு செய்கின்றவர்கள்தான் மேடையிலே ஏறி நமக்கு புத்திமதி சொல்லுகின்றார்கள், சிக்கனத்தை பற்றி பேசுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார். அதே போல் சிக்கனத்தை பற்றி மாநாடு நடத்திவிட்டு அங்கே பரிமாறப்படுகின்ற விருந்திலே 12 வகையான உணவுகள் ஏராளமாக பரிமாறப்பட்டு வீணடிக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார். இந்திரா காந்தி அம்மையார் ஊழலை பற்றி மந்திரிகளுக்கு பாடம் எடுத்தார், ஆனால் அவர் காலத்திலே பல்வேறு ஊழல்கள் நடந்தது என்பதை குறிப்பிடுகின்றார். குறிப்பாக தேர்தலிலே போட்டியிடுவதற்காக சர்க்கரை ஆலை முதலாளிகளிடமிருந்து பெருந்தொகை பெற்றுக்கொண்ட பின்னே, தேர்தல் வெற்றி பெற்ற பின்னே சர்க்கரையின் விலை கூட்டுவதற்கு இவர் அனுமதித்தார், கூட்டப்பட்டது என்று சொல்லுகின்றார். அதே போல் நம்முடைய தமிழகத்தை பற்றியும் குறிப்பிட வீரத்துறவி தவறவில்லை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற போர்வையிலே பாரம்பரியமாக வந்த பக்தி ஒழுக்க நெறியை கிண்டல் செய்து நக்கல் செய்து பண்பாட்டை சீரழித்தவர்கள் தான் இங்கே ஆண்டு வருகிறார்கள் என்று சொல்லுகின்றார். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், சொல் ஒன்று செயல் ஒன்று இருப்பது தான் மிக மிக சிக்கலாகிறது. ஆகவே தான் இப்படிப்பட்ட தலைவர்கள் நாட்டில் இருந்தால் சமுதாயம் நிச்சயம் சீரழியும், நாடு கெட்டு போகும். நமக்கு தேவை உதாரண புருஷர்கள், சொன்னபடி செய்கின்ற
தலைவர்கள் தேவை என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். நல்ல சகவாசத்தில் வளர்கின்றவன் நல்லவனாகவும் கெட்ட சகவாசில் படுகிறவன் கெட்டவனாகவும் ஆகின்றான் என்று சொல்லுகின்றார். இப்போது நாம் பார்க்கின்றோம் அல்லவா, ஓட்டு போட காசு வாங்கினால் தப்பு இல்லை என்கின்ற சமரசத்து மக்கள் வந்துவிட்டார்கள். ஆட்சி எப்படியே போகட்டும், ஏனென்றால் கெட்டதையே பார்த்து 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 உள்ளத்து சமரசம் செய்து கொண்டிருக்கின்றோம். நல்லதை பார்த்து பழகினால்தான் கெட்டது எது என்ற பக்குவம் வருகின்ற பொழுது நாம் நல்லதை நாடி செல்ல முடியும் என்பதை சொல்லுகின்றார். துரதிர்ஷ்டம் என்னவென்றால் கெட்ட பழக்க வழக்கங்களை பரப்புகிறவன் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறான், கெட்ட பழக்கங்களை பரப்ப தீவிரமாக முயல்கிறான். நல்லவன் சாத்வீகம் என்ற பெயரில் தாமச குணத்தோடு சும்மா இருக்கிறான். வேறொரு கட்டத்தில் சொல்கிறார் இதே மாதிரி தான், நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, நாம் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு சத்ரபதி சிவாஜி உதாரணம் சொல்கின்றார். சிவாஜி சித்த புருஷர், நல்லவர், ஆனால் வல்லவராகவும் இருந்தார். அதைத்தான் வேறொரு கட்டத்தில் குறிப்பிடுகின்றார். அப்போது தீமை பரவுகின்றது, ஏனென்றால் நல்லவன் சும்மா இருப்பதால் தீமை பரவுகிறது. நாம் நல்ல உதாரணமாக வாழ்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமானது நமது சுற்றுப்புற சூழ்நிலையில் நல்ல பண்புகளை பரப்புவதும் ஆகும். சமய சஞ்சீவி என்று கடைசியில் சொல்கின்றார், அரசியல்வாதியை கூறி கூறி பயனில்லை, அவனால் ஆக்கப்பணி செய்ய முடியாது. தெளிவாக சொல்லிட்டார், நாம் அரசியல் நம்பியிருந்தால் அது பயனில்லை சொல்கின்றார். ஒழுக்கத்தை உருவாக்கும் பணியில் அரசியல் தோல்வி கண்டுவிட்டது என்று சொல்கின்றார். ஆம், பவர் கரப்ட்ஸ் என்று சொல்கின்றோம் அல்லவா. ஆகவே மக்களை நல்வழிப்படுத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, சமயம்தான் அதனை செய்ய முடியும் என்று தெள்ள தெளிவாக வீரத்துறை நமக்கு சொல்லுகின்றார். தெய்வ நம்பிக்கையும் சமயப்பற்றும் உள்ளவர்கள் நல்ல சூழ்நிலை மூலம் நல்லவர்களை உருவாக்குவது நாட்டுக்கு அவசரமாக தேவைப்படும் பணியாகும். இந்த வாக்கியத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணம் என்பதை நாம் அறிவோம். அன்றைக்கு நமது நாட்டிலே இன்றளவும் கூட தொடர்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தின் அடிப்படையில் பண்பு பயிற்சி கொடுத்து மனதுக்கு பலம் கொடுத்து ஒருங்கிணைந்து வேலை செய்கின்ற பக்குவத்தை தருகின்ற ஒரே ஒரு இயக்கம் ராஷ்டிரிய சுயம்சேவ சங்கம் என்பதை தேசியவாதிகள் இருவார்கள், அன்றைக்கு கோபால்ஜி அவர்கள் ஆர்எஸ்எஸ்ல பொறுப்பில் இருந்த காரணத்தினாலே இந்த கட்டுரையிலே மறைமுகமாக நமக்கு நினைவூட்டுகின்றார். நாம் ஆர்எஸ்எஸ்ஸில் இணைந்து பணி செய்தால் நிச்சயம் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு ஒரு தேசிய அரசு மத்தியிலே வந்திருக்கிறது என்று சொன்னால், தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சி நடக்குன்னு சொன்னால், அதற்கு காரணம் அன்றைக்கு அடித்தளமாக ஆர்எஸ்எஸ் கொடுத்த பண்பு பயிற்சி என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே நமது வாழ்வும் வாக்கும் ஒன்றாக ஆகுமாயின் நம்மால் சமுதாயத்தின் ஒழுக்கத்தரத்தை நிச்சயமாக உயர்த்த முடியும் என்று இந்த கட்டுரை முடிக்கின்றார். அன்றைக்கெல்லாம் ஒரு தலைவன் சொன்னால், அன்றைக்கு என்றால் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால் என்று சொல்ல வேண்டும் அல்லது சுதந்திரம் வாங்கி சில காலம் சொல்ல வேண்டும், தலைவன் சொன்னால் தொண்டர்கள் உடனடியாக செய்தார்கள். ஏனென்றால் தான் என்ன கட்டளை பிறப்பிக்கின்றாரோ அதைத்தான் தலைவரும் கடைபிடித்தார். வீரத்துறவி ராமகோபால் வாழ்க்கையிலே அவரோடு இணைந்து பணியாற்றி தெரியும், அவர்களுக்கு தெரியும், கோபால்ஜி வெறுமனே மற்றவருக்கு அறிவுரை சொல்பவர் அல்ல, தான் எதை கடைபிடிக்கின்றாரோ அதையே தான் மற்றவர்களுக்கு தான் வாழ்ந்து காட்டுவதன் மூலம் உதாரணமாக இருந்து மற்றவர்கள் வழிகாட்டுவார். ஆகவேதான் ராமகோபாலோடு இணைந்து பணியாற்றுகின்றவர்கள், அவரோடு பழகியவர்கள் அவரை தெய்வீகத்து நிகராக சொன்ன சொல் தவறாமல் அவர் சொன்னபடி செய்தார்கள். ஏனென்றால் சத்தியம் பேசும் ஸ்ரீ ராமகோபால் அவர்களிடம் தான் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தவர், தாம் எதை செய்தாரோ அதை சொன்னவர், அதை விளம்பரப்படுத்தியவர் அல்ல என்பதை வீரத்துறையோடு இணைந்து பணியாற்ற அறிவார்கள். அந்த வகையில் இதுவரை சமுதாயம் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், நம்மை சுற்றி என்ன சம்பவம் நடக்கலாம், உலகத்திலே செய்திகள் நமக்கு உள்ளத்தை உடைத்தெறியும்படி இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இன்று முதல் நாம் ஒரு உறுதியேற்போம். நாம் எதை சொல்லுகின்றோமோ அதை செய்பவராக வாழ்ந்து காட்டுவோம். நல்ல உதாரணமாக நாம் இருந்து வீரத்துறவிக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துவோம்.